அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் பக்ராவினுடைய 69வது ஆயத்து. ஔது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். காலூ துஉ லனா ரப்பக யுபய்யின் லனா மா லௌனுஹா கால இன்னஹு யகூலு இன்னஹா பக்ரதும் ஸஃபரா சாக்கியன் லவுனுஹா தசுருன் நாலிரீன். தாயத்தினுடைய தமிழ் அர்த்தம், காலு அந்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள், உதுகோலனா எங்களுக்காக கேளுங்கள் அல்லது எங்களுக்காக துவா செய்யுங்கள், ரப்பக உங்களுடைய ரப்பிடத்தில் எங்களுக்காக வேண்டி துவா செய்யுங்கள், யுபையில்லனா எங்களுக்கு விளக்கும்படி, யுபையில்லனா எங்களுக்கு விளக்கி தரும்படி உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் துவா செய்யுங்கள். மா லவுனுஹா அந்த மாட்டினுடைய கலர் என்ன அப்படின்றத எங்களுக்கு விளக்கி தர்ற மாதிரி நீங்க உங்கள் ரப்பிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் சொல்றாங்க. காலா மூசா நபி சொன்னாங்க, இன்னஹு நிச்சயமாக அல்லாஹு தாலா யகூல் அல்லாஹு தாலா சொல்றான், இன்னஹா அந்த மாடு பக்ரதும் ஸஃபரா மஞ்சள் நிற மாடு, சாக்கி உள் லவுனு கொஞ்சம் திக்கான மஞ்சள் உள்ள மாடு, தசுரும் நாலிரின் பார்ப்பவர்களை அது சந்தோஷப்படுத்தும் அப்படிப்பட்ட ஒரு மாடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு மூசா நபி அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க. அதே மாதிரி அந்த முன்னாடியே அந்த மாட்டினுடைய வரலாறு, அதாவது அந்த மாடு அம்மாட்ட இருந்து அந்த பையன் இருந்து ஓடுது, அதுக்கப்புறம் கொண்டு வரான். இப்ப மக்கள் வந்து ஃபர்ஸ்ட்லே முன்னாடி சொன்ன ஆயத்துல மாதிரி ஏதாச்சும் மாட்டை பிடிச்சி அறுத்திருந்தானுங்க அப்படின்னா அவங்களுக்கு கூடியிருக்கும். அதை என்ன பண்ணாங்க, அவனுங்களே திருப்பி திருப்பி கேள்வி கேட்டு அந்த விஷயத்தை மேலும் மேலும் கஷ்டமாக்குறானுங்க. ஃபர்ஸ்டே மூசா நபி ஒரு மாட்டை பிடிச்சி அறுங்கன்னு சொன்னா உடனே ஏதாச்சும் ஒரு மாட்டை பிடிச்சி அறுத்திருந்தானுங்க அவனுக்கு அந்த அந்த கொலையாளி யாருன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா அது என்ன மாடு, எத்தனை வயசு உள்ள மாடு, அப்புறம் என்ன கலர் அப்படின்னு கேள்வி அடிக்கிட்டே போனதுனால அவங்களுக்கு அது விளங்கல, அதை விளங்குறது கஷ்டமாகிட்டே போச்சு. அப்புறம் மூசா நபியில ஃபர்ஸ்ட் என்ன கேட்டானுங்க, அதனுடைய வயசு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டானுங்க. மூசா நபி இந்த மாதிரி ரொம்ப வயசான மாடும் கிடையாது, ரொம்ப சின்ன மாடும் கிடையாது, நடுமத்தியில் உள்ள ஒரு வயசுல ஒரு மாடு அப்படின்னு சொல்லி மூசா நபி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கேட்கிறானுங்க, காலத்து வேலைனா ரொம்ப கையுப்பையிலனா மா லவுனுஹா, சரி நடுத்தர மாடுன்னு சொல்லிட்டீங்களே அது மாட்டோட கலர் என்னன்னு உங்க ரப்பிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூசா நபி அந்த கூட்டத்தார்கள் வந்து சொல்றாங்க. அவங்க மூசா நபி சொல்றாங்க, அல்லாட்ட கேட்டு இந்த மாதிரி அது ஒரு மஞ்சள் நிற மாடு, பாக்கி உள்ள உனக்கு அதை பார்த்தா கொஞ்சம் திக்கா இருக்கும், திக்கு மஞ்சள், தசுரு நாள்தீன் அதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி மஞ்சள் கலரு அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா சொல்றான் அப்படின்னு சொல்லி மூசா நபி அந்த கூட்டத்தார்கள்ட்ட சொல்லுவாங்க. பொதுவா அந்த மாட்டினுடைய ஒரு சில இடம், அதாவது கொம்பு இந்த காலுக்கு இருக்கக்கூடிய அந்த குழம்பு இந்த மாதிரி இடத்துல வந்து கொஞ்சம் மஞ்சள் திக்கு மஞ்சளா இருக்கும், மற்ற இடத்துல இடத்துல அந்த மாட்டுக்கு லைட் மஞ்சள் மாதிரி உண்டான கலரு. அலி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஆயத்துக்கு ஒரு விளக்கத்தை சொல்லுவாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரயீஸுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆன் விரிவுரையாளரின் தலைவர்னு சொல்லக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஆயத்துக்கு ஒரு விளக்கத்தை சொல்லுவாங்க. என்னன்னா, பொதுவா மஞ்சள் நிறம் அப்படின்றது வந்து ஒரு விதமான சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நிறம். இந்த மஞ்சளுக்கு எல்லோ கலர்ன்றது ஒரு விதமான சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நிறம். அதே மாதிரி அலிரலி அல்லாஹு தஆலா அன்ஹு இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவாங்க. அலிரலி அல்லாஹு தஆலா அன்ஹு, அதாவது இந்த மஞ்சள் நிறத்தை பத்தி அலிரலி அல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லும்பொழுது, மண் லபிச ஆலன், யாரு எல்லோ கலர் செப்பலை போடுறாங்களோ, செப்பல் யார் எல்லோ கலர் செப்பலை போடுறாங்களோ அவங்களுக்கு கவலை கம்மியாகும், கல்ல ஹம்முகுன்னு சொல்லுவாங்க. அலிரலி அல்லாஹு தஆலா அன்ஹு எல்லோ கலர் செப்பலை போடுறவங்களுக்கு பொதுவாக வந்து கவலை கம்மியாகும் அப்படின்னு சொல்லி அலிரலி அல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹுடைய பழக்கம் எப்பவுமே எல்லோ கலர் செப்பல் போடுறவங்களா இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு இருந்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பஸ் எல்லாம் பொதுவாக இப்போ உள்ள சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணியிருக்கிற விஷயம், ஸ்கூல் பஸ்ஸுலேயே எல்லா ஸ்கூல் பஸ்ஸும் மஞ்சள் கலரில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கண்ணில் வந்து பெரிய பெரிய விஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான பார்வைக்குண்டான அந்த திறன் இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் எல்லா ஸ்கூல் பஸ்ஸும் எல்லோ கலரில் தான் இருக்குது. அதுக்குண்டான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கண்ணில் வந்து பெரிய பெரிய விஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான பார்வையோடைய ஒரு வந்து சக்தி ஒன்று இருக்கும். அந்த சக்தி வந்து மஞ்சள் நேரத்தை பார்க்கறதுனால பார்வையோடைய அந்த திறன் அதிகமாகும் அப்படின்றதுனால தான் இன்னைக்கு காலையிலே பிள்ளை பசங்க வந்து இந்த மாதிரி ஸ்கூலில் வந்து எல்லோ கலர் இதை பார்க்கறதுனால அவங்களுடைய பார்வைக்கு நல்லா இருக்கும், பார்வைக்கு உண்டான அந்த பெரிஃபெரிக்கல் விஷன் சொல்லக்கூடிய அந்த பார்வையை கொஞ்சம் தூண்டி விடும் அப்படின்றதுக்காக வேண்டிதான் இன்னைக்கு உள்ள அந்த ஸ்கூல் பஸ்ஸஸ் எல்லாம் வந்து எல்லோ கலருக்கு. பொதுவாக எல்லோ கலருக்கு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் அவருக்கு எல்லோ கலருந்து தனி சிறப்பு. அல்லாஹ்வுத்தா ஏன் இந்த மஞ்சள் நிறத்தை சொல்லிட்டு, சரி மஞ்சள் நிறத்தை மட்டும் சொல்லிட்டு விட்டுருலாம், ஆனால் தசுரும் நாளிரின் அதை பார்த்தாலே ஒரு விதமான சந்தோஷம் வரும்,
மஞ்சள் கலரை பார்த்தாலே ஒரு விதமான சந்தோஷ வருணியை அல்லாஹால சொல்றாங்க. மஞ்சள் கலருக்கு ஒரு விதமான சிறப்புகள் இருக்கு. இவனை பார்த்தாலே அல்லாஹாலும் எப்பவுமே எல்லோ கலர் செப்பல் கூடக்கூடியவங்களா இருந்தாங்க. மஞ்சள் நேரத்தில் ஒரு விதமான சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இவன பாசலையில் லாகத்தாளம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அலிவெளியில் லாகத்தாளம் சொல்லுவாங்க, எல்லோ கலர் செப்பல் போடுறவங்களுக்கு கவலை கம்மியாகும் அப்படின்னு சொல்லி அலிவெளியில் லாகத்தாளம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மஞ்சள் நிற மாடு அப்படின்னு உடனே அவங்க நிப்பாட்டலை. அலிவெளி அதாவது மூசா நபி மஞ்சள் நிற மாடு தான் மஞ்சள் கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவனுங்க கேள்வி ஏற்படுறாங்க, அது அடுத்த ஆயத்து அது அடுத்த கேள்வி சூரத்துல் பக்ராவினுடைய அந்த மஞ்சள் கலருக்கு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமும் கேள்வி எழுப்புறாங்க 70வது ஆயத்துல அந்த வருது விஷயம். 70வது ஆயத்து காலு மறுபடியும் அவனுங்க சொல்றானுங்க, உதுவலனா ரப்பப யுபையலனா மாகி, இவளுக்கு எல்லா மாடை பார்த்தாலும் மஞ்சள் நிறமாவே தெரியுது, அதனால இன்னும் கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி மூசா நபிட்ட கேட்கிறாங்க. அதான் காலு சொன்னார்கள், உதுவலனா எங்களுக்காக நீங்கள் கேளுங்கள் இல்ல துவா செய்யுங்கள், ரப்பக உங்களுடைய ரப்பிடத்தில் எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள், யுபையில்லனா எங்களுக்கு விளக்கி தருவதற்காக வேண்டி, மாகிய அது என்ன மாடு அப்படின்றத விளக்கி தருவதற்காக வேண்டி உங்களோட ரப்பிட்ட நீங்க துவா செய்யுங்க அப்படின்றாங்க. இன்னல் தக்கார நிச்சயமாக மாடு தசாபகாலைனா, எல்லா மாடும் ஒரே மாதிரி இருக்கு, எல்லோ கலர் எல்லா மாடும் வந்து ஒரே எல்லோ கலர் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி அவனு கேட்கிறாங்க. அதுக்கப்புறமும் சொல்றாங்க, இன்னா மேலும் நிச்சயமாக நாங்கள் இன்ஷா அல்லாஹு லமுஹ்ததூன், அல்லாஹ் நாடினால் எங்களுக்கு நேர்வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லிடுறானுங்க. இந்த இதுல தான் இன்ஷா அல்லாஹோட முக்கியத்துவத்தை அல்லாஹ் தலைமைக்கு சொல்லித்தரான். இவ்வளவு கேள்விகள் கேட்டு வந்துட்டு அல்லாஹ் விளக்கவே இல்லை, இன்னும் கேள்விகள் அடிக்கிட்டே போறான். கடைசியில் இந்த ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க, அந்த இன்ஷா அல்லாஹு லமுஹ்ததூன், அல்லாஹ் நாடினால் நாங்கள் நேர்வழி பெறுவோம். அந்த இன்ஷா அல்லாஹ் சொன்னதுனால அல்லாஹு தலா அடுத்த ஆயத்தில் அல்லாஹு தலா தெளிவா விளக்கி தர்றான். இந்த அவனுக்கு கேக்குறானுங்க, சரி எல்லா மாடும் எங்களுக்கு மஞ்சள் கலர்ல இருக்குது, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்களேன், எல்லா மாடையும் ஒரே கலர்ல இருக்கு, அல்லா நாடினா நாங்கள் நேர்வழி பெறுவோம், நேர்வழி பெறுவோம்னா என்னன்னா அல்லா நாடினா அந்த மாடு எந்த மாடு எங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றானுங்க ஒரு கருத்து. இன்னொரு கருத்து என்ன சொல்றானுங்க, அல்லா நாடுனா இந்த கொலையாளி யாரும் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமா கேக்குறாங்க. இன்ஷா அல்லா அல்லா முகத்ததோன், அல்லாஹ் நாடினா நாங்கள் நேர்வழி பெறுவோம்னு சொல்றானுங்க. இப்ப என்ன நேர்வழின்னு சொன்னா ரெண்டு விதத்துல நேர்வழி, ஒன்னு அல்லாஹ் நாடினால் அந்த மாடு எது எங்களுக்கு தெரியும், அடுத்து அல்லாஹ் நாடினால் அந்த கொலையாளி யாருன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் ஒரு வார்த்தையே சொல்லிடுறாங்க. இன்னும் இந்த இன்ஷா அல்லாஹ் சொல்லாம கேள்வியா கேட்டுட்டே போயிருந்தாங்க. இன்னும் அந்த மாதிரி அல்லாஹால ஏதாச்சும் திரும்பி திரும்பி அவனுக்கு அந்த மாட்டு கண்டுபிடிக்கிற விஷயத்துல அல்லாஹால கஷ்டமாக்கிட்டே போயிருப்பான். ஆனா இந்த இன்ஷா அல்லாஹ் அந்த வார்த்தை சொன்னதுனால அவங்களுக்கு விளக்குச்சு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு விஷயத்தை சொல்லி தரும்பொழுது கூட சொல்லுவாங்க, இந்த மாதிரி பனீஸ்வர வேளர்கள் கலந்த சம்பவத்தை சல்லாஹு அவங்க சஹாபாக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி பனீஸ்வர வேளர்கள் மட்டும் இன்ஷா அல்லாஹ் சொல்ல அப்படின்னா கியாமத்து நாள் வரைக்கும் அவனுக்கு அந்த மாடு எதுவும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தருவாங்க. இந்த ஆயத்து வந்து இன்ஷா அல்லாஹ்வின் சிறப்பை விளக்கக்கூடிய ஒரு விதம். எவ்வளவோ விளக்கங்கள் இந்த இன்ஷா அல்லாஹ்ன்ற ஒரு வார்த்தை சொல்லலைன்னா அதுக்கு அடுத்தடுத்து ஒவ்வொரு மாடா சொல்லிட்டு ஒவ்வொரு இப்ப தன்மையா சொல்லிக்கிட்டே தான் போயிருப்பாங்க யூதர்கள். இந்த இன்ஷா அல்லாஹ் அமுத்ததோன், அல்லாஹ் நாடினால் இந்த இன்ஷா அல்லாஹ்ன்ற வார்த்தையை சொன்னதுனால அவங்களுக்கு அந்த மாடு எப்படிப்பட்ட மாடு அப்படின்றது தெல்ல தெளிவா அதுக்கு அடுத்த ஆயத்துல விளக்கப்பட்டுச்சு. அதை 71வது ஆயத்து அல்லாஹு தஆலா விளக்குவான். கால அல்லாஹு மூசா நபி சொன்னாங்க, இன்னஹோ நிச்சயமாக அல்லா யக்கூல், அல்லாஹு தாலா சொல்றான் மூசா நபி சொன்னாங்க, இன்னஹா அந்த மாடு பக்காரத்துன் ஒரு மாடு, லா தலூலுன் அது வந்து இந்த வயல்ல வேலை செய்யக்கூடிய அந்த மாடு கிடையாது, துசீருள் அறல இந்த வயல்ல உழப்பு அந்த உழுவுற வேலைக்கு யூஸ் பண்ற அந்த மாடு கிடையாது, வலா தஸ்மில் அரச அதே மாதிரி தண்ணீர் புகட்டுவதுக்குன்னு அந்த இந்த கிணத்துலேருந்து தண்ணி இறைக்கிறதுக்கு அதனால தண்ணியை கொண்டு போய் அந்த வயலில் ஊற்றுறதுக்கு அப்போ மாடு பயன்படுத்தி இருந்தாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க அல்ல மூசா அல்லாஹ் சொல்கிறான்னா அந்த மாடு வந்து விவசாயத்துக்கோ அல்லது உழுவுற அந்த வேலைக்கோ அல்லது தண்ணீர் போட்டுவதற்கோ அந்த மாடு யூஸ் பண்ணப்பட்ட மாடு கிடையாது, முசல்ல மொத்தம் அது நல்லா சலாமத்தான மாடு, முசல்ல மொத்தம் சலாமத் அதாவது எந்தவித குறைபாடும் இல்லாத மாடு, அதுல எந்த வித அந்த மாட்டு மாடுல கொஞ்சம் அந்த அசிங்கமாவோ அந்த மாட்டினுடைய வடுக்கள் அந்த வேலை செஞ்சினுடைய அந்த அழுக்கு மாதிரி உண்டான விஷயம் அந்த மாட்டுல இருக்கவே இருக்காது. அந்த மாட்டுடைய தன்மை விளங்கிடுச்சு உங்களுக்கு. ஃபர்ஸ்டே மாட்டு வயசை கேட்டானுங்க, அதுக்கப்புறம் மாட்டோட கலரை கேட்டானுங்க, அதுக்கப்புறம் தான் சரி இன்ஷா அல்லான்ற ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் மாட்டு எந்த மாட்டுது அவங்களுக்கு தெளிவா விளங்குது. அதாவது இந்த அதை மேல சொன்னாங்க இவ இல்லைனா மாகிய அந்த 70வது ஆயத்துல என்ன கேட்கிறானுங்கன்னா, அதாவது 69வது ஆயத்துல கலர் என்னன்னு கேட்கிறானுங்க.
70,000 கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா, என்ன மாடல் விளக்கி தருங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வினா, அது வந்து இந்த மாதிரி வயல்ல வேலை செய்யக்கூடிய மாடா அல்லது வண்டி மாடா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இந்த 70,000 ஒரு கேள்வி என்னன்னா, காலு உதுரோதனா ரத்தக்க இப்பையிலனா மாகி, அது என்ன மாடுன்னு எங்களுக்கு விளக்கிட்டாங்க அப்படின்னு. என்ன மாடுன்ற கேள்வியில் என்ன கேள்வினா, அது வயல்ல வேலை செய்யக்கூடிய மாடா அல்லது இந்த மாதிரி வண்டியில வண்டி மாடா அப்படின்ற கேள்வியை கேட்கிறாங்க 70,000. அப்ப 71,000 அதுவே விளக்கம் தரப்படுது. அது வந்து லாதலூலும், அதுல எந்த வித குறைபாடும் இருக்காது, அது உழுது வேலை செய்யாது, அதே மாதிரி வயல்களுக்கு தண்ணீர் போட்டாது, எந்த வித அந்த வேலை செஞ்சு எந்த வித வடுவும் அந்த உடம்புல அந்த விதமான வேலை செஞ்சதுக்கு உண்டான அடையாளம் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொன்ன உடனே காலு, அப்பதான் அந்த கூட்டத்தார்கள் சொல்றாங்க, அல் ஆன், இப்பதான் இப்பதான் நீங்க உண்மையே பேசியிருக்கிறீங்க, நல்ல டீட்டெயிலா சொல்லி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தார்கள் சொல்றாங்க. அந்த மாட்டை அறுத்தார்கள், பமா காது எப்பாலோ, அவங்களுக்கு மனசே இல்லை அந்த மாட்டை அறுக்கிறதுக்கு, இருந்தாலும் சரி மாட்டை அறுத்தார்கள். இப்போ அந்த மாட்டு இந்த மாறி கேள்வி கேட்கிற, எத்தனை நாள் கேள்வி கேட்கறாங்க, கிட்டத்தட்ட 40 இந்த மாதிரி கேள்வியிலே ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஜன இப்ப மையத்து கிடக்குது, அந்த பணம் செத்து கிடக்குது, கிட்டத்தட்ட 40 இப்படி கேள்வியிலே ஓட்டிக்கிறானுங்க. கண்டினியூஸா கேட்கல, ஒரு 40 இந்த கேள்வியிலே ஓட்டி இருக்கிறானுங்க. அதே மாதிரி முன்னாடி அந்த மாட்டுல வந்து மலக்கு வந்து சோதிப்பாங்க, சோதிச்சுட்டு போயிருவாங்க, இது மாதிரி விலைக்கு வாங்குவாங்கன்னு சொல்லிட்டோம்னா அந்த மாடு யார்ட்டையும் விற்க மாட்டான், அந்த மாட்டை அந்த பையன் யார்ட்டையும் விற்க மாட்டான். கடைசியில இந்த மக்கள் வந்து இந்த மாட்டை கண்டுபிடிச்சி இந்த ஊர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. வந்து அந்த மாட்டை ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 3 மேல விற்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அந்த பையன்ட்ட. இப்ப எப்படின்னு சொன்னா, மலக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க, இந்த மாதிரி வந்தாங்கன்னா அதுக்கு இடைக்கு இடம் ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கிட்டு தான் நீங்க விற்கணும்னு சொல்லிட்டு மலக்கு சொல்லியிருக்காங்க அந்த பையன்ட்ட. இப்ப அந்த பையன் அம்மாட்ட சொல்லுவான், அந்த அம்மா என்ன ஞாபகம், சரி அதோட எடைக்கு ஈக்குவலா ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஞாபகம் வச்சுப்பாங்க. இப்ப அந்த ஊருக்காரங்க கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க, இந்த பையன்ட்ட இந்த மாட்டுக்கு இதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அடையாளங்களும் பார்த்தா மஞ்சள் கலர்ல இருக்குது, எந்த வித வடுவும் இல்லாம, எந்த வித அடையாளமும் இல்லாம, அப்படியே சலாமத்தை எந்த வித அடையாளம் வேணும், நல்ல மாடா மஞ்சள் கலர் மாடு நிக்கிது. இப்ப இவனுகிட்ட வந்து பேரம் பேசுறாங்க அந்த பையன்ட்ட, மாடு எவ்வளவு பாப்பீங்கன்னா, அந்த பையன் சொல்றான், இந்த மாதிரி எடைக்கு எடைக்கு வந்து நீங்க தீனார் கொடுக்கணும், தீனார் அந்த அந்த ஊர்ல புழங்கப்படுற காசு ரூபாய் மாதிரி அந்த ஊர்ல தீனார்னு இருந்துச்சு. இப்ப அவன் சொல்றான், இந்த மாட்டோட எடைக்கு ஈக்குவலா எனக்கு நீங்க தீனார் தரணும் அப்படின்ன உடனே அந்த மாட்டுக்கு எடைக்கு ஈக்குவலா தீனார் கொடுத்து அந்த மாடை வந்து வாங்கிட்டு வந்துடுறானுங்க. மாட்டை வாங்கிட்டு வந்துடுறானுங்க, வந்து மாட்டை அறுக்குறானுங்க. அடுத்து என்ன ஆகுது அப்படின்றது அல்லாஹ்வுத்தால அடுத்த ஆயத்துல 72 அல்லாஹ்வுத்தால சொல்றான், கதல்தும் நப்சன் சத்தாரத்தும் பீஹா வல்லாஹு முகுரிஜும் மாக்குந்தும் தத்துமோன். இந்த ஆயத்தினுடைய தமிழ் அர்த்தம், மேலும் இஸ் நபியை நீங்கள் நினைவு கூறுங்கள், சொல்லுங்க, கத்தல்தும் நப்சன், நீங்கள் ஒரு உயிரை கொன்று விட்டீர்கள், கத்தல்தும்னா நீங்கள் கொன்று விட்டீர்கள், நப்சன் நப்சனா ஒரு உயிரை கொன்று விட்டீர்கள், சத்தாரத்தும் பீஹா, அதிலே நீங்க என்ன பண்ணீங்க, வரம்பு போயிருந்தீங்க, ஒரு ஒருத்தர் மேல ஒரு சொல்லி பழி சொல்லி ஒரு மாதிரி சண்டை மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தீங்க. வல்லாஹு, மேலும் அல்லாஹு தாரா, முகுரிஜோன், முகுரிஞ்சா வெளிக்கொண்டு வருபவனாக இருக்கின்றான், மா குந்தும் தத்துமோன், நீங்கள் மறைக்கின்ற ஒரு விஷயத்தை அல்லாஹு தாரா வெளிக்கொண்டு வருபவனாக இருக்கின்றான். அதாவது சொல்ற அல்லாஹு தாரா, இந்த மாதிரி நீங்க ஒரு இதை வந்து கொலை செஞ்சிருந்தீங்க, கொலையாளி யாருன்னு தெரியாம உங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்துச்சு, அதுக்கப்புறம் சொல்லிட்டு அல்லாஹ் தாலா வல்லாஹு முகுரிஜும் மா குந்தும் தத்துமோ, நீங்க கொலையாளி யாருன்னு மறைச்சு வச்சிருக்கிறீங்கல்ல அந்த விஷயத்தையும் அல்லாஹு தாலா வெளிக்கொண்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆய் சொல்லித்தரு. பொதுவா அல்லாஹு தாலா அவங்களுக்கு மட்டும் இல்லை வெளிக்கொண்டு வருவது அப்படின்றது, நம்மளுக்கும் சேர்த்துன்னு அல்லாஹு தாலா வெளிக்கொண்டு வருவார். சல்லாலேசம் அவங்க சொல்லுவாங்க, ஒரு மனுஷன் ஒரு அடியான் 70 திரைக்கு அப்பால ஒரு நன்மை செஞ்சாலும், அதே மாதிரி 70 திரைக்கு அப்பால ஒரு தீமை செஞ்சாலும் அல்லாஹு தாலா கண்டிப்பாக அல்லாஹ் நாடுனா அதை வெளிக்கொண்டு வந்துருவான். எவ்வளவு மறைவா 70 திரை போட்டு அதுக்குள்ள நாம நன்மை செஞ்சாலும் அல்லாஹ் அந்த நன்மையை உலகத்துக்கு காட்டணும் அப்படின்னு நாடிக்கானா கண்டிப்பா வெளியே கொண்டு வந்துருவான். அதே மாதிரி 70 திரையை மறைச்சு நாம உள்ள வச்சு ஏதாச்சும் ஒரு தப்பு செஞ்சாலும் அல்லாஹு தாலா அதை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு நாடிக்கான்னு சொன்னா கண்டிப்பா நம்முடைய தப்பு அல்லாஹு தாலா உலகத்துக்கு கொண்டு வந்து வெட்ட வெளிச்சமா காட்டிடுவான். அதான் அந்த ஆயத்து சொல்லி தருது, வல்லாஹு முகரிஜும் ஆகுந்தும் தத்துமோன், அல்லாஹ் நீ என்னத்தை மறைக்கி மறைச்சு வச்சிருக்கீங்களோ அதை அல்லாஹு தாலா வெளிக்கொண்டு வந்துருவான். இது அவங்களுக்கு மட்டும் உண்டான ஆயத்து கிடையாது, எல்லாத்துக்குமே. நம்ம என்ன தப்பு செஞ்சாலும், எவ்வளவு மறைவாக வச்சு தப்பு செஞ்சாலும், நன்மை செஞ்சாலும் அல்லாஹு தாலா அதை வெளி உலகத்துக்கு காட்டணும் நாடிட்டான்னு சொன்னா கண்டிப்பாக எவ்வளவு மறைவானதா இருந்தால் அல்லாஹ் வெளிக்கொண்டு வந்து காட்டிடுவான். அவங்களுக்கு அந்த கொலையாளி சம்பவத்தை சொல்றான், நமக்கு வந்து நாம் செய்யக்கூடிய நன்மை தீமைகள் அல்லாஹு தாலா சொல்றான். கடைசியில மாட்டை கொண்டு வந்துடுறானுங்க, கொண்டு வந்து அறுத்துடுறானுங்க. அறுத்ததுக்கு அப்புறம் அந்த 73 அதுக்கப்புறம் என்ன நடக்குற சம்பவத்தை அல்லாஹு தாலா 73 அல்லாஹு தாலா சொல்றான், நல்லறிபூஹு பிபாபிஹா கதாலிக யுஹில்லாஹுல் மௌதா
வயுரிக்கும் ஆயாதிகள் அல்லக்கும் தாக்கிலோன். தாயத்தினுடைய தமிழ் அர்த்தம் என்னன்னா, சொக்குல்னா மேலும் நாம் சொன்னோம், இல்லுரி பூஹு அந்த அந்த பிணத்தை நீங்கள் அடியுங்கள், திபாந்திஹா அந்த மாட்டினுடைய சில பகுதிகளை வைத்து அந்த பிணத்தை நீங்கள் அடியுங்கள். கதாலிக்கா இப்படித்தான், யுஹ்யில்லாஹுல் மௌதா அல்லாஹு தஆலா மரணித்தவர்களை இப்படித்தான் உயிர்த்தெழ செய்கிறான். கதாலிக்கா இப்படித்தான், யுஹ்யில்லாஹு அல்லாஹ் உயிர்ப்பிக்கிறான் அல்ல உயிர் கொடுக்கிறான், அல் மௌதா இறந்தவர்களை அல்லாஹு தஆலா உயிர்ப்பிக்கிறான். யுரீக்கும் ஆயாத்திஹி அவருடைய அத்தாட்சிகளை அல்லாஹு தஆலா உங்களுக்கு காட்டுகிறான். எதுக்கு இல்ல அல்லக்கும் தாக்கிலோன், நீங்கள் அறிவு பெற்றவராக நீங்கள் அறிய வேண்டும்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை காட்டுறான். அது மாதிரி கூட்டிட்டு வந்துடுறானுங்க, மாட்டை கூட்டிட்டு வந்து மாட்டை அறுத்துறானுங்க. ஆனா என்ன பகுதி அடிச்சாங்க அப்படின்றதுல வந்து கொஞ்சம் நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு மாம்பல் ஒரு விதமா சொல்றாங்க. இந்த மாட்டினுடைய வாழை வச்சு அடிச்சாங்கன்னு சொல்றாங்க, அதே மாதிரி மாட்டினுடைய அந்த தொடை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கரியை வச்சு அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மாதிரி மாட்டை கூட்டு வந்து அறுத்தாச்சு, அறுத்ததுக்கு அப்புறம் மாட்டினுடைய ஒரு சில பகுதிகள் வச்சு அந்த மையத்தால அந்த செத்து கிடக்குற அந்த பணத்து மேல அடிக்கிறாங்க, மாட்டினுடைய சில பகுதிகளை வச்சு. அப்ப என்ன அந்த பணம் எழுந்துச்சு, இந்த மாதிரி என்னுடைய அண்ணன் பையன் தான் என்ன கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மௌத்தாயிருது. அந்த முன்னாடி இருந்த அந்த சம்பவத்துல கொண்டு போய் சேர்த்து வைக்கணும், அதாவது அந்த அண்ணன் பையனை கொலை பண்ணியிருக்க அச்சு அவருடைய பொண்ணுக்காக அவருடைய சொத்துக்காக வேண்டி அண்ணன் பையன் கொலை பண்ணியிருப்பான். இந்த மாதிரி அந்த மாட்டை அறுத்து எடுத்து அந்த ஜனாச மேல அந்த மையத்து மேல அந்த பணத்து மேல அடிச்ச உடனே அவன் அந்த பணம் எந்திரிச்சு இந்த மாதிரி கத்தலனி புனலாக என்னுடைய சகோதரனுடைய பையன் தான் என்னை கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மௌத்தாயிருக்கேன். அதான் அல்லாஹு தஆலா சொல்றான், நாம் என்ன செஞ்சோம், மாட்டை மாட்டினுடைய ஒரு சில பகுதிகளை நான் அந்த பணத்தின் மீது அடிகள் என்று நாம் சொன்னோம். கதாலிக்கு யுஹில்லாஹுல் மௌத்தா அல்லாஹ் இப்படித்தான் இறந்தவர்களை எப்படி உயிர்ப்பிக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா சொல்றான். யுரீக்கும் ஆயாத்திஹி இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் உயிர்ப்பிக்கிறதெல்லாம், இதை உங்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி நாம் இப்படி செஞ்சோம். அதே மாதிரி அல்லவும் தாக்கியதோ எதுக்குன்னு சொன்னா, இதை பார்த்தாச்சு நீங்க திருந்துவீங்களே, இந்த மாதிரி இதுல இதன் மூலமா நீங்க ஒரு அறிவு பெறுவீங்களே, இதன் மூலமா நீங்க இஸ்லாத்துல வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா அந்த மக்களை பார்த்து அல்லாஹு தாலா சொல்றான்.